நாங்கள் பார்க்குறோம் சஹீல் புகாரில் ஒரு செய்தி வருது, 11 மனைவியருடைய விஷயத்தை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சம்பவமாக ரசூலுல்லாஹிட்ட செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதில் ஒரு மனைவி தன் கணவரை பற்றி சொல்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால், ஜௌஜி இதா தஹல வஹித் வ இதா ஹரஜ அஸித் வ லா யஸ்அலு அம்மா அஹித், எனது கணவர் வெளியே போனால் சிங்கம் போல நடந்து கொள்வார், வீட்டுக்குள்ள வந்தா சிறுத்தை போல என்ன செய்வார் நடந்து கொள்வார், வ லா யஸ்அலு அம்மா அஹித், அகப்பட்டதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார், அகப்பட்டதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார். அப்படி என்றால் இதுக்கு அதிகமாக தூங்குற வழக்கம் இருக்கு உள்ளுக்கு வந்தா, எது சிறுத்தைக்கு. அப்படின்னா என்னன்னா வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா அதில் பாட்டில் தூங்கிட்டு அதை பாட்டில் அதை வேலையை முடிச்சுட்டு சாதாரணமாக வீட்டில் இருந்துட்டு அமைதியாக போயிடுறது, வெளியே போனால் சிங்கம் மாதிரி இருப்பார். நம்ம வீட்டில் சிங்கம், வெளியே சிறுத்தை. வலாயசர் அம்மா அகிதண்டா, அகப்பட்டதை எல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார். அது இது அங்கே ஏறிக்குது, இது இப்படி இருக்குது. நம்ம அறிவாளித்தனத்தை ஆய்வுத்தனத்தெல்லாம் எங்கே காட்டுறது, அங்கே தான் காட்டுறது. அதை பற்றி எந்த கேள்வி கண்டுகலாம், அதாவது அப்படி இதுதான் வாழ்க்கையு 10 வருஷம் விளங்கின போகிறோம், 20 வருஷம் விளங்கின போகிறோம், மொத்தம் 21 வருஷம் அதுக்கு போராடி கிடைக்கிறான்டா. இதில் யார் மடையன், அவன் தான் மடையன். அதை என்ன எந்த வார்த்தையில் எப்படி சொல்லப்படுது, ஜௌஜி இதா தஹல ஃபஹித் வ இதா ஹரஜ அஸித் வ லா யஸ்அலு அம்மா அஹித், இந்த மாதிரி தான் என் கணவர் என்ன செய்வார் நடந்து கொள்வார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ இது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம கண்டதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் உறவு ஒன்று உங்களுக்கு இருக்கவே இருக்காது.